ஹலோ எவ்ரிவன், நான் ராஜ்குமார், ரைடர்ஸ் இன் கோயம்புத்தூர்லேருந்து. சைக்கிளிங் ஓட்டுற எல்லாருக்குமே ரோட் பைக்கோட கிரேஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எம்டிபியில் ஒரு ஹைப்ரிட் பைக் ஓடிட்டு வந்துருப்பீங்க, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், 30 கிலோமீட்டர்ஸ் ஷார்ட் டிஸ்டன்சஸ், இல்லை மிட் லெவலில் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ லாங்கர் டிஸ்டன்சஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும், லைக் 100 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு மேலே பண்ணணுங்கிற ஆசையாக இருக்கும், இல்லை ஷார்ட்டர் டிஸ்டன்சஸே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரோட் பைக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ரீசன் பார்த்தீங்கன்னா அதனோட தின் டயர்ஸ், அதனோட ஏரோடைனமிக் ஜாமெட்ரி அண்ட் அதனோட லைட் வெயிட், இதெல்லாம் பார்க்கும்போது ரோட் பைக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்டராகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியராக ரைட் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ ஒரு ரோட் பைக் வாங்கலாம், இல்லை ஒரு ரோட் பைக்குக்கு வந்து அப்கிரேட் ஆகலாம்னு நினைக்கிறவங்க, ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ஓட்டுறோமோ அதை பொறுத்து ரோட் பைக் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நியூவாக ஒரு கான்செப்ட், ஒரு கேட்டகரி இருக்குது, கிரேவல் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேவல் பைக்ஸ்னால் என்ன? ஸோ கிரேவல் பைக் பெட்டராக இருக்குமா, இல்லை ரோட் பைக் பெட்டராக இருக்குமா, எனக்கு எந்த பைக் வந்து சூட்டபுளாக இருக்கும், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எந்த பைக் சூட்டபுளாக இருக்கும், ஸோ இந்த டிஃப்ரென்சஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரோட் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிபிக்கல் ரோட் பைக், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ டயர்ஸ் வந்து இதை 23 mm, 25, 28 mm, மூணு சைஸஸில் டயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் க்ரிப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் நல்ல பேஸில் வந்து இது ரைட் பண்ண முடியும். ஸோ உங்கள் டயர் சைஸ் குறைய 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 ரோட் க்ரிப்பு கம்மியாகும், அதே சமயம் ரோட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தனால பேஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டிரைவிங் பொசிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோட் பைக்கில் இதுதான் உங்களோட டிரைவிங் பொசிஷனாக இருக்கும். ஸோ யூ வில் ஹவ் டு பென் ஃபார்வர்ட். ஸோ ஏரோடைனமிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரை பியர்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ரைடிங் பொசிஷன் வந்து டிப்பிக்கலாக 60 degrees இருக்கலாம், இல்லை யூ கேன் கோ அப் டு 90 degrees. ஸோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹோல்டிங்க்கு, இங்கே பிடிக்கலாம், இல்லை இங்கே ஹோல்ட் பண்ணலாம், இங்கே ஹோல்ட் பண்ணலாம், இல்லை இங்கே ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்னாலையுமே வந்து ரோட் பைக்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோட் பைக்ஸ் வந்து என்ன மாதிரி ரோட்ஸ்க்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன் ரோட்ஸு, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கிடையாது. ஸோ இதனோட ஃபோர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதர் ஸ்டீல் அலாய் இல்லை கார்பனில் வரலாம். ஸோ ஸ்டீல் ஃபோர்க்ஸ் வந்து நல்லாவே அப்சார்பண்ட்டாக இருக்கும், என் கார்பன் ஃபோக்ஸும் அதே மாதிரி தான். பட் அலாய் ஃபோக்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டேம்ஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ இந்த இந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடிங்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. ரோட்ஸில் வந்து ஹோல்ஸு, பாட் ஹோல்ஸு எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு அதனோட வைப்ரேஷன்ஸ் நல்லாவே கைக்கு வரும். ஸோ நல்ல பேஸில் போயிட்டு இருக்கும்போது பாட் ஹோல்ஸ்லாம் கூலியில் இறக்குனீங்கன்னா இதனோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ஷோல்டருக்கு வரும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ ஹவ் டு டேக் கேர். ஸோ லாங்கர் டிஸ்டன்சஸ் போகும்போது, நல்ல ரோட்ஸில் ஓட்டும் போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணுங்கிற ரைடர்ஸ்க்கு வந்து ரோட் பைக்ஸ் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். கிரேவல் பைக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து ரோட் பைக் ஓட்டணும்னு ஆசை எனக்கு, பட் என்னோட ரோட் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா இருக்காது, ஆர் நான் வந்து லாங்கர் டிஸ்டன்சஸ் போகும்போது நிறைய மிக்சட் டெரெயின்ஸ் வரும், சில இடத்துல வந்து ரோட் நல்லாயிருக்கும், சில இடத்துல ரோட் மோசமாக இருக்கும், பட் எனக்கு வந்து ஒரு எம்டிபியோ இல்லை ஹைப்ரிடோ ஓட்டும்போது அவ்வளோ லாங் டிஸ்டன்சஸ் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிற ரைடர்ஸ்க்கு வந்து கிரேவல் பைக்ஸ் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ கிரேவல் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு ரோட் பைக்கோட சேம் ஸ்ட்ரக்சர், அதே கிட்டத்தட்ட அதே ஜாமெட்ரி தான், பட் இதை பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங்க்கும் சூட் ஆகிற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேஜராக என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஃப்ரேம், ஃப்ரேம்ஸ் வந்து கம்பேர்ட் டு ரோட் பைக்ஸ் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கர், கொஞ்சம் ரிஜிட், அதே சமயம் கொஞ்சம் ஹெவியர் கம்பேர்ட் டு ரோட் பைக்ஸ். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடிங் எல்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறக்காகவும், ஹெவி வெயிட் ரைடர்ஸ்க்கும் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டயர்ஸ், ரோட் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை 25 or 28 mm டயர்ஸ் பார்த்துருப்பீங்க, கிரேவல் பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், சம்வேர் வந்து 35 mm 42-45 mm வரைக்கும் உங்களுக்கு டயர்ஸ் வந்து மாறும். ஸோ அப்போ ரோட் டயர்ஸ், அப்போ டயர்ஸ் வந்து ப்ராடராக ஆகும்போது நல்ல க்ரிப் கிடைக்கும். நிறைய ஆஃப் ரோடிங் போகிறவங்க ப்ராடர் டயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், செமி ஆஃப் ரோடிங் ஆர் ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறவங்க 35 or 38 mm டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு இதர் ஸ்டீல், கார்பன் ஆர் அலாய் வரலாம், மோஸ்ட் பீப்புள் ப்ரிஃபர் ஸ்டீல் ஆர் கார்பன் ஃபார் கிரேவல் கண்டிஷன்ஸு. ஸோ இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு ரோட் பைக் வந்து அரௌண்ட் 10-12 kg சொன்னாலே, இது வந்து இந்த ஒரு 1-1.5 kg ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கிரேவல் பைக்ஸ் கம்ஸ் வித் டிஸ்க் பிரேக்ஸுங்க. ஸோ இப்போ கிரேவல் பைக் பார்த்தீங்கன்னா ரோட் பைக்ஸில் என்ன நான் சொன்னேன்னா, ஒரு ஹைவேல ஒரு ப்ராப்பர் ரோட்ஸ்லாம் வந்து உங்களால் அதை ரைட் பண்ண முடியும், கிரேவல் அப்படி கிடையாது. நீங்கள் மல்டிபிள் டெரெயின்ஸில் நீங்கள் ஓட்டலாம். எப்படி ஒரு எம்டிபி வந்து ஒரு ஆஃப் ரோடிங்கை ஹேண்டில் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு கிரேவல் பைக் வந்து அதுக்கு ஈக்குவலண்டான ஆஃப் ரோடிங் இதனால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ லாங் டிஸ்டன்சஸ் போகிறவங்க, டூரிங் போகிறவங்க இந்த பைக்ஸை யூஸ் பண்ணலாம். இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா கிரேவல் பைக்ஸில் இதனோட ரைடிங் போஷன். ஸோ ரோட் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு என்டூரன்ஸ் பைக் எடுத்தாலும் சரி, ஒரு ஆரோ பைக் எடுத்தாலும் சரி, நீங்கள் பெண்ட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு கிரேவலில் பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரைட் போஷன் கிடைக்கும். ஸோ லாங்கர் டிஸ்டன்சஸ் போகும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஓட்டிட்டு போகலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகலாம்.
ஸோ இதனோட பேஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ரோட் பைக் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரோட் பைக்கில் ஒரு 27-28 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் பண்ணுறீங்கன்னா ஒரு கிரேவலில் யூ கேன் டூ சம்வேர் அரௌண்ட் 25. என்னன்னா இந்த பைக் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ரைட் பண்ணுறதுனால உங்களுக்கு லாங்கர் டிஸ்டன்ஸ் போகும்போது ரொம்ப டயரிங்காக இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிரேவல் பைக்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய மவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபெண்டர்ஸ் மாட்டுறதுக்கு, உங்களுக்கு கேரியர் மாட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ டூரிங் பர்பஸ் நிறையா ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ரோட் பைக்கும் ஒரு கிரேவல் பைக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்ற பார்த்தோம். ஸோ எதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரோட் பைக் போகலாம் இல்லை கிரேவல் பைக் போகலாங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ், எந்த மாதிரி ரோட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஓட்ட போகிறீங்க. எனக்கு வந்து ரோட்ஸ் வந்து நல்ல ப்ராப்பர் ரோட்ஸ், ப்ராப்பர் ஹைவேஸ் அந்த மாதிரி ரோட்ஸில் தான் நான் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுவேங்க. எனக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் தான் என்னோடய ப்ரையாரிட்டி, நான் வந்து ஃபாஸ்டராக ரைட் பண்ணணும் அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரோட் பைக் ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு வந்து லாங்கர் டிஸ்டன்சஸ் போகணும், கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணணும், என்னோடய டெரெயின்ஸ் வந்து மிக்சட் டெரெயின்ஸ், என்ன ரோட்ஸில் வந்து நிறையா பாட் ஹோல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், நான் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், அட்வென்ச்சர் போவேன், டூரிங் மாதிரி போவேன், எனக்கு நிறையா ஐட்டம்ஸ் வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு கிரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கணும் ரோட்ஸில் வந்து ஐ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள், இந்த மாதிரி யோசிக்கிறவங்க எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அ பிக் கன்சர்ன். பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டிபிக்கோ ஒரு ஹைப்ரிடுக்கோ கிரேவல் பைக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பட் கம்பேர்ட் டு அவர் ரோட் பைக் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு கிரேவல் பைக்ஸ் வந்து பெட்டர் சாய்ஸ். அதே மாதிரி ஹெவி வெயிட்டாக இருக்கிறவங்க, எனக்கு ரோட் பைக் ஓட்டணும்னு ஆசை பட் எனக்கு வந்து அதில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கிரேவல் பைக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். கிரேவல் பைக்ஸ் கேன் ஹோல்ட் அப் டு 110-120 kg, ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்காது. அதே வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எனக்கு கம்ஃபர்ட் அண்ட் அது அதர் ஃபேக்டர்ஸ் வந்து செகண்ட்ரின்னு பார்க்குறவங்களுக்கு ரோட் பைக் தான் ஸ்டில் ப்ரிஃபர் சாய்ஸ். ரோட் பைக்லையுமே டிபெண்ட்ஸ் ஆன் லைக் நான் வந்து ரேசிங் போகணும்னு நினைக்கிறவங்க கோ ஃபார் தட் ரேசிங் ஜாமெட்ரி ஆர் ஏரோ ஜாமெட்ரி, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு என்ன குரூப் செட் வேணுமோ அது எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அதை பொறுத்து என்ன வெயிட்டோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரோட் பைக்ஸ் அண்ட் கிரேவல் பைக்ஸ் பற்றி பார்த்தோம். இதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா ரைடர்ஸ் இங்க் வாங்க, இந்த ரோட் பைக்ஸ் அண்ட் கிரேவல் பைக்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது சூட்டபுளோ யூ கேன் ஜஸ்ட் பிக் இட் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.